வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு 300 மேலே ட்ரோன்ஸாக இருக்கட்டும், பேலஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், க்ரூஸ் மிசைல் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அனுப்பிட்டு ஈரான் ஃபுல்லாக அந்த மக்கள் வந்து ஒரு கொண்டாட்டம், ஏன்னா இஸ்ரேலையே நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பக்கம் கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம், உங்களுக்கு திருப்பி பதிலடி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இஸ்ரேலும் பதிலுக்கு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா, G7, யுனைடட் நேஷன் எல்லா இடத்துலையும் கூட்டத்தை கூட்டி எப்படி நாங்கள் டிப்ளமேட்டிக்காக ஈரானை வந்து தனிமைப்படுத்த போகிறோன்ற ரேஞ்சுக்கு அவங்களும் பதில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி என்ன போயிட்டுருக்கு, ஸோ இப்போ இது வந்து ஃபர்தராக எஸ்கலேட் ஆகுமா ஆகாதுன்றதுக்கு அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இனிஷியல் லெவலை இது ஏன் இஸ்ரேல் வந்து அவங்க வெற்றின்ற ரேஞ்சுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும். ஆனால் அந்த போருக்கான எல்லாத்தையும் எல்லா போர்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சர்ப்ரைஸாக போய் அட்டாக் பண்ணால் தான் அந்த பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டியிலே ஒரு பெரிய இடத்த கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து நிறைய போர்கள் இருக்கும். ஆனால் இதில் சர்ப்ரைஸ் அப்படின்ற அந்த எலிமெண்ட் சுத்தமாக இல்லை, 0% அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் நினைக்கல அப்படின்றது தான். ஸோ இப்போ ஃபர்தராக இதை எஸ்கலேட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் அவங்களும் இது இல்லை அப்படின்றது தான் இது வந்து காமிக்குது. ஏற்கனவே ஒரு செய்தியும் பரவுச்சு, என்னென்னா நாங்கள் வந்து லைட்டான அட்டாக் பண்ணுவோம், எஸ்கலேட்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதாக, அமெரிக்காவுக்கு சீக்ரெட்டாக சொன்னதாக கூட ரீயூட்டர்ஸில் ஒரு செய்தி அந்த டைமில் வந்துச்சு. ஆனால் அதை யாருமே அந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இதை எப்படி இவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து இந்த 300 மேலே எல்லாத்தையும் அனுப்புகிறாங்களே ட்ரோன்ஸ் மிசைல்லாம். ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு நம்ம அயன் டோம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். அது அக்டோபர் 7 அப்போ அந்த டைம் அது வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி போகிற எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஃபைட்டாக இருந்தாலும் அது தடுத்து நிற்கும். ஆனால் இந்த டைம் அவங்க சொன்னது வந்து ஏரோ 2 இதெல்லாம் தான் பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்போ அயன் டோம் இந்த இடத்துல வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்க அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு 4 லேயராக வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பு, இஸ்ரேலோட பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன த்ரெட் இருக்கு இல்லையா பக்கத்துலேருந்து வர்றது, அதுக்கு தான் அயன் டோம். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஹமாஸ் இல்லை வந்து லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா இந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றதுக்கு அயன் டோம். கொஞ்சம் அதை தாண்டிச்சு அப்படின்னா டேவிஸ் ஸ்லிங் அப்படின்ற ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேருந்து சிரியா இல்லை அதை தாண்டி வர்றது, அதுக்கெலாம் இப்போ ஈரான்லேருந்து வர்றது அப்படிக்கலாம் ஏரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி இன்னொரு லேயர் ஏரோ 3 வச்சுருக்காங்க. மொத்தம் 4 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு மட்டுமே இஸ்ரேலுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் அவங்க கிட்டத்தட்ட 99% எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் இதில் வந்து இஸ்ரேல் மட்டும் இதில் செயல்படலை, அமெரிக்கா அதுக்கப்புறம் யூகே, ஃப்ரான்ஸ், சவுதி அரேபியா, ஜோர்டான் நிறைய நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் ப்ளஸ் இன்னொரு 8 நாடுகள் கிட்டே இதில் சேர்ந்துருக்கிறாங்க வெர்சஸ் ஈரான்ன்ற ரேஞ்சுக்கு தான் இந்த ஈக்வேஷன் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரோன்ஸை ஷூட் பண்ணியிருக்கோம். யூகே சொல்லியிருப்பாங்க நாங்கள் இத்தனை ட்ரோன்ஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணோம், ஃப்ரான்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்றாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவும் சொன்னாங்க நாங்கள் இத்தனை இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேலுமே நாங்கள் அமெரிக்காவோட சப்போர்ட்டோட 99% எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மீதி 1% என்ன, ஏதாவது பெரிய டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு மிலிட்ரி பேஸில் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிடுச்சு பட் நார்மல் ஃபங்க்ஷனாக தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு சீரியஸ் இன்ஜுரி அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கேஷுவாலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ மீனிங் ஸோ இந்த இடத்துல வந்து பெருசாக பாதிப்பு இந்த ஸ்ட்ரைக்னால் இல்லை அப்படின்றது தான், எல்லாத்தையும் இவங்க தடுத்து நிறுத்திட்டேன்ற ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இஸ்ரேல் வந்து இனிஷியல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் வெற்றி அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் ஈரான் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட்ட போகிறோன்னு சொன்னோடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் Article 51 இருக்கு இல்லையா யுனைடட் நேஷனில், அதுபடி தான் நாங்கள் இந்த இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு. Article 51 என்னென்னா, தற்காப்புக்காக ஒரு நாடோ இல்லை ஒரு நாடுகளின் கூட்டமைப்போ சேர்ந்து இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணலாம் தற்காப்புக்காக அப்படின்ட்டு. ஸோ அந்த தற்காப்புக்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், எங்களோட மண்ணை அவங்க அட்டாக் பண்ணாங்க, எங்களுடைய எம்பசியை நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க எம்பசியை அட்டாக் பண்ணும்போது யுனைடட் நேஷனோ இல்லை செக்யூரிட்டி கவுன்சிலோ எதுவுமே நீங்கள் கேட்கல, அதனால் நாங்கள் தான் இப்போ ரிட்டாலியேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஈரான் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவங்க இன்னொரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இதோடு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை தாண்டி இஸ்ரேல் எங்களை திருப்பி அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா இதை விட சிவியராக இருக்கும் பனிஷ்மெண்ட் இல்லை அட்டாக் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ புதுசாக நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஒரு விதிமுறையே இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன புதுசாக அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ என்னென்னா இந்த ரூல்ஸே நாங்கள் செட் பண்ணிட்டோம். இப்போ ஈரான் பேஸ் பண்ணி எங்களையோ இல்லை எங்களுடைய என்டிட்டியை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை டைரெக்டாக அட்டாக் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற ஒரு ரூல்ஸை நாங்கள் இப்போ வந்து புதுசாக செட் பண்ணிட்டோம். இதனால் வரைக்கும் நீங்கள் ஈரானோட மிலிட்ரி கமாண்டரோ இல்லை யாரையோ எங்கேயாவது அட்டாக் பண்ணியிருந்தால் கூட நாங்கள் கமெண்ட் தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே அட்டாக் பண்ணாலும் இஸ்ரேலை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கான இங்கே ரூல்ஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதை இப்போ இந்த அட்டாக்கை பார்த்தோம்னா ஈரானில் இருக்கிற மக்கள் வந்து மக்கள் சென்டிமெண்ட் வச்சு பார்க்கும்போது அதை இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அட்டாக்கையும் அந்த அங்கே இருக்கிற ரெஜியூம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பெரிய வாரா இல்லை போரா வரக்கூடாது அப்படின்றதில் அவங்க வந்து பயங்கரமான கான்சியஸாக இருந்திருக்காங்கன்றது தெரியுது. இது பெருசாக போராக்கூடாது, ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ எல்லா நாடுகளுமே போரை வந்து நிறுத்தணும், தனிக்கணும், அவங்கவுங்க வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே இதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா G7 நாடுகளெல்லாம் கூட்டத்தெல்லாம் கூட்டுறாங்க, செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஸோ இப்போ ஈரான் மேலே ஏதாவது ஒரு புஷ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஹமாஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இமீடியட்டாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஹமாஸ் அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோடு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமைதி ஒப்பந்தத்தெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த அமைதி ஒப்பந்தம் என்னாச்சு, அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கிடையாது, அந்த பேச்சுவார்த்தை போனது ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க இஸ்ரேல், நாங்கள் இத்தனை பேரை விடுறோம், நீங்கள் இத்தனை பேரை விடுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதை வந்து அந்த ஹமாஸில் அவருடைய லீடர் அங்கே இருக்க காசாவில் இருக்க யாயா சின்வர்ன்றவர் அனுமதி தராமலே இருந்தார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது. ஸோ இப்போ அவங்க வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா வேறு அடுத்த ஒரு ப்ரொப்போசலோடு போவாங்க. ஸோ ஏன்னா அவங்க சொல்கிறது ஹமாஸ் சொல்கிறது என்னென்னா கம்ப்ளீட் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படைகள் எல்லாமே காசாவிலேருந்து இஸ்ரேலோட படைகள்லாம் வெளியில் போகணும் அப்படின்றது தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கடுத்தது வந்து யுனைடெட் நேஷனுடைய தலைவர் ஆண்டனியோ கட்டர்ஸ் அவர் சொல்கிறது அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே இன்னொரு போர்லாம் தாங்காது, ஸோ அதனால் சண்டைலாம் யாரும் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க மதிப்பாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் இப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ அப்போ அடுத்தது இது எஸ்கலேட் ஆகுமா ஆகாதான்றது யார் கையில் இருக்குன்னா இஸ்ரேல் கையில் இருக்குது. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாகும் இல்லை நாங்கள் திரும்பி வந்து இது பழி திரும்ப அடித்தாகும் அப்படி திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் ஏன் இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஒரு அசம்ஷனும் சொல்கிறாங்க, அதாவது ஒரு அனலைசிஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஈரான் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணாதீங்க அட்டாக் பண்ண எல்லோரும் மீனிங் அமெரிக்கா சொல்கிறாங்க டோன்ட் அட்டாக், நாங்கள் அயன் கிளாடு இரும்பு கவசம் இது இருக்கிறோம், நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லியும் ஒருத்தவங்க மீறி வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாகும் அப்படின்றது தான் அந்த அனலிசிஸ். இப்போ பதிலடி இப்போ வந்து பால் வந்து இஸ்ரேலோட கோர்ட்டில் இருக்குது. இப்போ அவங்க திரும்ப அட்டாக் பண்ண விட்டாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும். ஸோ 300 மிசைல்ஸை விட்டுமே கூட ட்ரோன்ஸ்லாம் விட்டும் கூட அவங்க வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது பெஞ்சமின் நேத்தன்யாகும் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், அவர் வந்து பொலிட்டிக்கல் அந்த இது ஸ்டஃபுக்காக அவர் இந்த இடத்துல வந்து சில ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த போரையே பெருசாகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறது அந்த பவரில் அவருடைய பதவி போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட ஒரு அனலைசிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது அவர் திரும்பி ரிட்டாலியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருப்பார். ஏன்னா அமெரிக்கா சொல்லியுமே அந்த ரஃபா பகுதியில் அவர் அட்டாக் பண்ணியே அவன் அப்படின்னு தான் சொல்கிறாரு, யார் சொல்லியும் கேட்காம. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ரிட்டாலியேட் பண்ணியே அவன் அப்படின்றார். ஸோ இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன டிசைட் பண்ணுறாரு, இப்போ திரும்பி வந்து அவங்கக்கிட்ட வந்து F-35 இந்த மாதிரி அமெரிக்காவோட அதிநவீன போர் விமானங்கள் இருக்குது, இவங்ககிட்டையும் மிசைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு திரும்ப அவர் ஏதாவது அதாவது ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லை நியூக்ளியர் பிளான்ட் தான் அவங்களுக்குரிய இஸ்ரேலுக்கு. ஸோ அவங்களே அந்த வார்த்தையில் சொன்னாங்க என்னென்னா நாங்கள் பல ஆண்டுகளாக இதுக்காக ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தன்யாகு இல்லை IDF இருக்காங்க இல்லையா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அவங்க சொல்கிறதுனா நாங்கள் இதுக்கு பல ஆண்டுகளாக ட்ரைனிங்கில் இருக்கோம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கும், யாருக்கு ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்போ நாங்கள் அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் அஃபென்சிவில் போய் அட்டாக் பண்ணணும் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு ட்ரைனிங் ரெடியாக இருக்கிறாங்கன்னும் போது அவங்க இதை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதுக்கு வந்து திரும்ப ஈரான் ரிட்டாலியேட் பண்ணி ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன், இப்போ இது வந்து போரில் போய் முடியும். இந்த இடத்துல இஸ்ரேல் எந்த அளவு அமைதி காக்கிறவங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த பதற்றம் வந்து தணியறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இஸ்ரேல் வந்து இப்போ அட்டாக் அப்படின்னு போனாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து போர் வந்து ரெண்டு பேரும் அந்த
என்கேஜில் ஆகிறத தவிர்க்க முடியாத அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். சரிங்க, இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் உங்களுக்குமே பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.